அருமையா வந்து சபரி கேள்வி வச்சிருந்தாங்க, அந்த கேள்விக்கு வந்து ஐயா பதில் சொல்லியிருந்தாங்க. பையனே உங்களுக்கு மெமோவே போதும், சிறை தண்டனை அதிகபட்சம் சொல்லி யோசிச்சு ஏதோ ஐயா விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அரசு அலுவலர் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும்னு கேட்டுக்கிறோம். மாவட்டத்தை சேர்ந்த அருமை அண்ணன் ஞானசேகர் அண்ணன் வந்து வந்திருக்காங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. ஐயா, இப்போ அரசு அலுவலர்கள் வந்து மூன்றாம் நபர் தகவல், தனி நபர் தகவல் அப்படின்ற ஒரு வரம்புக்குள்ளே அவங்க வந்துடுவாங்களா? அரசாங்க துறைக்குள்ளே எதுவுமே அப்படி வராது. அரசாங்கத்திற்கு அப்பாற்பட்டு இன்னொரு தனிநபர்களோ இல்லை வேறு கம்பெனிகளோ, கார்பரேட் கம்பெனியோ, அவங்க கிட்டத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது, எங்கள் கிட்டத்தில் அந்த இன்ஃபர்மேஷன் வாங்க வேண்டிய ஒரு வழிமுறை இல்லை அப்படிங்கிற நேரத்தில் தான் இது மூன்றாவது நபருடைய தகவல். அதனால் நீங்கள் அவங்க மூலமாக தான் கேட்டுக்கணும்னு இருக்குது. நம்ம அதோட விட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ என்னென்னு கேட்டால், ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கார்பரேட் பாடியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இது அவங்க ஏதாவது ஒரு அரசு சட்டத்தின் மூலமாக பதிலளிக்க வேண்டிய கடமை பெற்றிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் கார்பரேட் கம்பெனிக்கே நீங்கள் கேள்வி கேட்கலாம். நீங்கள் அவங்களுடைய ரகசியங்களை தவிர மற்ற அன்றாட நடைமுறைகளில் ஒரு கன்சியூமர் பாதிக்கப்படுறாரு. நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, நல்லெண்ணெய் வாங்குறீங்க, அதில் எந்த கண்டென்ட்டு நல்லெண்ணெய் இருக்குது, எவ்வளவு அதை காம்பினேஷன் போட்டிருக்கீங்க, ப்ரிசர்வேட்டிவ் எவ்வளவு போட்டிருக்கீங்க, எவ்வளோ நாளைக்கு அது இருக்கும், இதுக்கு உள்ளதே அது அச்சில் போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு கன்சியூமர் ஆக்டில் உங்களுக்கு பவர்ஸ் கிடையாது. இது ஒரு ஆக்ட், இது அரசாங்கத்தினுடைய துறை சார்ந்த ஒரு சட்டம். அது போக தனிநபர்கள் கன்சியூமர், எல்லாருமே கன்சியூமருக்குள்ளே வர்றோம். எந்த பொருளை ஒரு இடத்துல நீங்கள் வாங்கினீங்களா, கார் வாங்கலாம், ஜீப் வாங்கலாம், இல்லை ஒரு சின்ன குண்டூசி வாங்கலாம், அது பற்றிய தகவலை அதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அது என்ன, வேறு ஆக்டில், கன்சியூமர் ஆக்டில் இருக்குது. கம்பெனிஸுக்கு வந்து செபின்னு சொல்லி, செக்யூரிட்டிஸ் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு, அவங்க கிட்டத்தில் நீங்கள் தகவல் கேட்கலாம். கம்பெனியை பற்றி இருக்கக்கூடிய தகவல், ஷேர்ஸை பற்றி இருக்கக்கூடியவங்க என்ன அப்படிங்கிறத நீங்கள் அவங்க கிட்டத்தில் கேட்கலாம். அதுக்கு ஆர்டிஐ ஆக்ட் ரூட்டில் தான் போகணும்னு தேவை கிடையாது. சரிங்க. அப்புறம் இந்த பொது தகவல் அலுவலர்களை பெர்மனண்ட்டாகவே அந்த அதில் வந்து வேறு பதவிகள் எதுவும் கொடுக்காம ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸராகவே நியமிக்கிறதுக்கு மக்களாவோ அல்லது அந்த ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்ன்றதில் நாங்கள் என்ன பண்ணுனா அந்த இது சாத்தியப்படுத்தணும். அது நீங்கள் செய்கிறது நல்ல முறை தான், சிந்திக்கிறது நல்ல முறை. இப்போ அமெரிக்காவில் வந்து தேர்தல் நடக்கிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலட் பேப்பரில் 35 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, அந்த மாநிலத்தினுடைய கவர்னர், கவர்னருங்கிறது சீஃப் மினிஸ்டர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் வரைக்கும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த இருக்கக்கூடிய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் இதில் பேலட் பேப்பரில் வரும். ஏன்னா அவங்க பூராத்துக்கும் ஆயுளுக்கான 4 வருஷம் தான் சர்வீஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரானாக தான் வர முடியும். அந்த அளவுக்கு மெச்சூர் டெமோக்ரஸி இந்தியாவுக்கு இப்போ வேணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா இப்போ கம்பெனிகள் பூரா அவன் ஆளுகளை கொண்டாந்து போட்டுருச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அரசனுடைய துணை தேவைப்படுது. அதனால் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற கேள்வி, மக்களாக தேர்ந்தெடுத்து ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டாக இருக்கவங்களை கொண்டு அந்த அதிகாரியாக போட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்வாங்களேன்னா, செய்தியை கொடுக்குறவங்க அவங்களில் இருக்காங்க. இப்போ அமெரிக்க முறை மாதிரி ஒரு செட்டப் மாறுச்சுன்னா கம்ப்ளீட்டாக மேலே இருக்கு கீழே வரைக்கும் மாற்றம் ஏற்படுது. 4 வருஷத்துக்கு அவங்க சரி செய்யலை அப்படின்னு சொன்னால் 4 வருஷம் ஆனோன்னா அதை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு சிஸ்டத்தை கொண்டுட்டு வரலாம். ஆனால் அது மக்கள் ஓட்டு போடுற, எத்தனை பேர் போடுறாங்க? இன்றைக்கி 30% கூட ஓட்டு போடல, 70% எனக்கு என்ன நடந்தாலும் சரிதான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், எல்லாமே பிரைவேட் சட்டத்தின் மூலமாக, தனியாருடைய சட்டங்கள் மூலமாக, ரெகுலேஷன் சொல்கிறது ரெகுலேட்டரி அத்தாரிட்டி மூலமாக நடந்துருக்கு. அந்த அரசு மூலமாக அது நடக்கலை. நமக்கு இன்னமும் பக்குவமாகிற வரைக்கும் அரசு தேவைப்படும். அந்த அரசு கொஞ்ச நாளே ஆனதுக்கப்புறம் தேவையில்லை தேவையில்லை தேவையில்லைன்னு, இப்போ எல்லா இப்போ ரயிலுக்கு உங்களுக்கு தெரியாத விஷயத்த ஒன்று சொல்கிறேன், பெரிய வந்தே மாதரம் எக்ஸ்பிரஸ்ஸு அதுலாம் போடுறாங்க, அப்புறம் தனியார்ட்ட தான் கொடுக்குறாங்க, அவன் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். எப்படி பற்றி நேஷனல் ஹைவேஸில் பல பஸ்ஸு ரூட் பஸ் போகுதோ அது மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஆர்டிஐக்கில் போடுங்க, இதில் எவ்வளோ கவர்மெண்ட்டு எவ்வளோ எக்ஸ்பென்சர் வந்துச்சு, எவ்வளோ வருமானம் வருதுன்னு இருக்குது, அப்போ தான் உங்களுக்கு தெரிய இல்லை இது தனியாருடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இது கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டவாளம் மட்டும்தாங்க நாங்கள் சொந்தோம், அதையும் இப்போ கொடுக்க போகிறாங்க. அதனால் தனியார் வந்து அதை ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து வர்ற காலத்தில் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி, அமெரிக்காவில் விழிப்புணர்ச்சி வந்துட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், 100 பேர் வந்து ஓட்டு போட்டான்னா பரவாயில்ல. அங்கே ஓட்டு போடுறது நம்ம மாதிரி காலையில் சாமியை கும்பிட்டுட்டு குளிச்சு விட்டு தலையை விரித்து போட்டுக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு பெண்கள் வந்து வரிசையில் நின்று ஓட்டு போடுற முறையெல்லாம் அங்கே கிடையாது. ஒரு வாரம் நீங்கள் நடக்கிற போது பார்க்கலாம்,
கடைக்கு போகிறபோது போகிற வழியில் இந்த ஓட்டை போட்டு போகலாம் போகலாம், இல்லை நாலு நாள் சென்று இங்கே வந்து ஓட்டு போடலாம். ஒரு வாரம் பேலட் பேப்பரை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அதுக்கு ஆஃபீஸில், அதுலேயே 30% தான் ஓட்டு போடுறேன். அப்போ அது ஜனநாயகமா இது ஜனநாயகமா? இதை புனிதப்படுத்தி சாமியை கூப்பிட்டு போய் ஓட்டை போட்டு எனக்கு நல்ல ஆளை தேர்தலுக்கு கூடுறாங்க, ஓட்டு போடுறது நல்ல முறையா? அதுவா? அதனால இந்த ஜனநாயகம் வெற்றி பெறத்தான் அது வரைக்கும் பார்ப்போம். அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு விருதுநகர் மாவட்டத்திலிருந்து என் அன்புக்கினி அக்கா ஜோதிமுத்து அவங்க வந்திருக்காங்க. அடுத்த கேள்வி அவங்க கேட்பாங்க. வணக்கங்க. இப்போ ஆணையத்துக்கு போய் ஆணையத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்துருதுங்க இல்லையா, அந்த தீர்ப்பை வந்து நீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்கிடுறாங்க, இது எந்த விதத்தில் சாத்தியமாகும் இல்லையா? அதாவது இது அடிப்படை உரிமைகளில் ஒரு உரிமையாக தான் தகவல் அறிவு உரிமை சட்டம் கொடுக்கப்படுது. சரி. அரசியல் சட்டத்தில் நம்ம ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லாட்டாலும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரி. அதை சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்பீச்சுங்கிறதுக்கு இன்டர்ப்ரிட்டேஷன் கொடுக்குறாங்க, அதில் இன்ஃபர்மேஷனும் அது சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த அரசியல் சட்டத்தின்படி கிடைத்த ஒரு உரிமை, இந்த உரிமையை நீங்கள் வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறோம் பாருங்கள். அந்த ரிட்டுக்கு அரசுக்கு அந்த ஆணை, அரச மன்னருக்கு அந்த ஆணை ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இருந்துச்சு, அதை வந்து நம்ம ஹைகோர்ட்டுக்கு கொடுத்துருக்கோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த மாநிலத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய எல்லா அலுவலகமும் அரசு அலுவலகத்திலையும் இருக்கக்கூடிய கடமைகளில் அவங்க கடமையை செய்யாமல் விட்டாலும் சரி, அதனால் ஒரு குடிமகனுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, அதனுடைய உரிமை பாதிக்கப்பட்டாலும் சரி, அதெல்லாம் தன்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி ரிட்டு போடலாம். அந்த அடிப்படையில் ஒரு கமிஷனருடைய ஆர்டரை வந்து அவர் அரசியல் சட்டத்தைப்படி செஞ்சிருக்காரா, ரைட் டு தகவல் அறிவு உரிமை சட்டத்திற்கு உட்பட்டு அவர் செஞ்சிருக்காரா, செய்ய தவறிட்டாரா அப்படின்னு பார்க்கக்கூடிய உரிமை மன்னருக்கு இருப்பது போல உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்படும். அதனால இட்ஸ் ரேர் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்றது, இப்போ எதுக்கெடுத்தாலும் போறாங்க அது வேற விஷயம், இது ரேர் ஜூரிஸ்டிக்ஷன், அது ரொம்ப அவசரம்னா தான் அதை செய்யணும்னு இருக்கு, அதை குறிப்பாக மிக வேகமாக அதை தீர்ப்பு சொல்லணும்னு இருக்கு. ஆனால் ரிட்டே நான் 15 வருஷம் ரிட்டெல்லாம் நிற்கிது. இப்போ இருந்திருக்க தலைமை நீதிபதி ரொம்ப வேகப்படுத்தி அந்த கேசியல் குலத்தை முடிக்க சொல்கிறார். அதனால் உயர்நீதிமன்றம் வந்து தடை கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொன்னால், அவசர நிமித்தமாக அதை விரைவாக விசாரிக்கலாம்னு சொல்லி நீங்கள் மனு போடலாம். அதுக்கு காரணம் சொல்லணும். ஒரு சொத்து ஓரமாக நீங்கள் கேட்குறீங்க விஷயத்தை, அவங்க 5 வருஷத்துக்கு போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுருக்காங்க, ஒருத்தர் சட்ட ரீதியாக பெயில் கிடச்சதுக்கப்புறமும் அவர் ஜாமீனில் வரல அப்படின்னா, நீ 10 வருஷம் சென்று விசாரிச்சேன்னா அதுக்குள்ளே செத்து போயிடுவார் அவர். அப்போ உங்களுக்கு அவசர நிமித்தம் கேட்கலாம்ல, அதனால அவசர நிமித்தம் என்ற அடிப்படையில் அந்த நீதிமன்றத்திற்கு மனு கொடுத்து அதை விரைவாக கொண்டு வருவதற்கு வழக்கறிஞர்களிடம் கேட்கலாம். ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. ஜோதி அக்கா வந்து மிக அற்புதமான கேள்வி முன் வச்சாங்க. தகவலாணையம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை வந்து எடுத்துட்டு நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு அதை கட்டுப்படுத்துறாங்களே, அதுக்கு உங்களோட பார்வை என்ன சொன்னா ஐயா அருமையா அதுக்கான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம மத்தியில் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அன்பு தம்பி ராஜேந்திர பிரபு கோ லைஃப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. கேள்வி ஐயா, இப்போ ஆர்டிஐ சட்டம் வந்து ஏற்றி 18 வருஷம் ஆச்சு, இது உங்களுக்கு மன திருப்தி இருக்கா? ஏன்னா முன்னாடி எழுதியெல்லாம் எது நினைச்சு எழுதியிருக்குன்னு தெரியல, ஆனால் இப்போதைக்கு எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கு, அது உங்களுக்கு மன திருப்தி கொடுத்துருக்கு? அதாவது இங்க அபரிமிதமான திருப்தியை கொடுத்துருக்கு. வயசானங்களோட இளைஞர்களை இதை பற்றி புரிஞ்சிருக்காங்க, அவங்க மக்கள்கிட்ட போகிறாங்க, என்னுடைய அரசாங்கம் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற உரிமையை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இப்போ எங்கள் மாதிரி தி ஃபாதர் ஆஃப் தி ஆக்ட்னு சொல்கிறோம்ல, அந்த சட்டத்தை உருவாக்கிய தந்தைகளில் ஒருவராக இருக்க நபருங்கிறதுல நான் உண்மையிலே ரொம்ப திருப்தி அடைகிறேன். ஆனால் இந்த வளர்ச்சி வந்து இன்றைக்கி இருக்கிற ஊடகம், இப்போ நீங்கள் எடுக்கிற பேட்டிகளிலிருந்து மற்ற மூலமாக அந்த செய்திகள் இன்னும் அதிகமாக பரவுகிற போது மக்கள் வந்து தெளிவாக இருப்பாங்க. அதாவது நம்ம லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறத விட, லஞ்சமே இல்லாத ஒரு சமூக வாழ்க்கையை உருவாக்கணும், நம்ம ஒரு தர்மத்தின் அடிப்படையில் வாழணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆதிகாலத்திலிருந்து வரக்கூடிய முறை, அதை கொண்டு வருவதற்காக தான் இதை பயன்படுத்த முடியுது. தம்பி ராஜேந்திர பிரபு வந்து மிக அற்புதமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, 18 வருஷம் ஆச்சு நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்து சட்டம் இயற்றினவர் அப்படிங்கிற பேரில் வந்து உங்களுக்கு இந்த சட்டத்தின் மேலே மன திருப்தி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஐயா 100% இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லியிருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து வந்து நம்ம அறிமுகப்படுத்த தேவையே கிடையாது, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை மண்ணின் மைந்தர்
எங்களுக்கெல்லாம் வந்து ஆர்டிஐ சட்டத்திற்கு அவரை பார்த்தா ஆர்டிஐலாம் எழுதவே கற்றுக்கிட்டேன். நான் ஆரம்பத்தில் 2016 அவர் அவரோட மனுவை பார்த்தா நான் ஃபஸ்ட்டு ஆர்டிஐ போட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் நிறைய இடங்கள் ஆர்டிஐ வகுப்பு நடத்திட்டு இருக்காரு. அன்புக்குரிய நண்பர் திரு ஹக்கீம் அவங்க பேசுவாங்க. சார் வணக்கம் சார். நான் வந்து சார் 400 பயிற்சி வகுப்புகளை தமிழ்நாடு முழுவதும் 10 வருஷமாக நடத்தி முடிச்சிருக்கேன். ஏறக்குறைய ஒரு 1.5 லட்சம் மக்கள் இந்த பயிற்சி வகுப்புல கல்லூரிகள், பள்ளிகள், சமூக அமைப்புகள், சில கட்சிகள்லாம் எடுத்திருக்கோம். நான் நிறைய சொல்லும் பொழுது சட்டத்தை கொண்டு வந்தது வரும்போது நான் ஒரு இமேஜினேஷன்ல ஒரு சொல்லும் பொழுது இந்த சட்டத்தை கேட்டு போராடினது அருணராய், மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன். அதே மாதிரி இந்த சட்டத்தை வந்து முதல்ல ஸ்டேட் லெவல்ல வந்து கொண்டு வந்தது தமிழ்நாடு, திரு கருணாநிதி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சட்டத்தை எழுதினது நீங்க, சேர்மனா இருந்து நீங்க இந்த சட்டத்தை அமுல்படுத்த கையெழுத்து போட்ட பிரசிடென்ட் நம்ம ராமேஸ்வரத்துல மீனவ சமூகத்துல பிறந்த அப்துல் கலாம். இப்படி வந்து இந்தியா முழுவதும் வரக்கூடிய இந்த சட்டத்துக்கு எல்லாருமே தமிழ்நாட்டுல இருந்துதான் பார்ட்டிசிபேஷன் பண்ணிருக்காங்க. ஏன்னா எனக்கு இது எனக்கு இதை சொல்லும் போதெல்லாம் இப்போ அப்படி புள்ளரிக்கும் அந்த கிளாஸ்ல. ஏன்னா இதே கிளாஸ் நான் சொல்லும் போது சொல்லுவேன், இந்த கிளாஸ யாரோ ஒரு ட்ரைனர் வந்து ராஜஸ்தான்லயோ அஸ்ஸாம்லயோ ஜம்மு காஷ்மீர்லயோ எடுக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அவர் என்ன சொல்லுவாரு, இந்த சட்டத்தை போராடியவர் அருணாராய் மெட்ராஸ்காரங்க, இந்த சட்டம் ஸ்டேட் லெவல்ல தமிழ்நாட்டுல வந்துச்சு, இந்த சட்டத்தை எழுதினவர் சிவகங்கையில கிராமத்துல பிறந்த ஒரு நாச்சியப்பன், இந்த சட்டத்தை வந்து ஓகேன்னு கையெழுத்து போட்டவர் நம்ம அப்துல் கலாம், ஒரு மீனவ குடியில பிறந்த எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. எப்படி சார் இந்த மாதிரி வேற எந்த நான் சில வேற சட்டங்களை எல்லாம் நான் ஆய்வு செய்யும் பொழுது அப்போ ஒரு சேர்மன் ஒருத்தராக இருந்தாரு, பிரசிடென்ட் வேற ஸ்டேட் இருந்தாரு, ஆனா இதுக்கு மட்டும் எப்படி இந்த பாண்டிங் இந்த செட்டப் இந்த சட்டத்துக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு எனக்கு ஒரு சிலாகித்து. ஹக்கீம் வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிறாம இதை நான் ஒரு ஆய்வு பண்ணும்போது ஆழ்வு இது அதாவது நீண்ட கால ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட உள்ள கேள்வி. ஆமா ஆமாங்க சார், இது எனக்கு ரொம்ப சிலாகித்து போறேன். நான் இதை நினைக்கும் போதெல்லாம் இது இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சு பார்த்தோம்னு சொன்னா நம்மளே சில இதை கற்பனை செஞ்சுக்கிறதுல தவறு கிடையாது. தமிழ் நாகரிகம் அந்த அளவுக்கு தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் இவ்வளவு ஆழமான ஒரு கீழடியிலிருந்து நீங்க கண்டுபிடிச்சு செய்யறதை விட மனித உருவத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சக்தி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இதை கொண்டுகிட்டு விடுறதுக்கு இந்த மண்ணில இருந்து பிறந்தவன் தான் லாயக்கு. நபர்கள் கிடையாது பின்னணியை பத்தியோ வருங்காலத்தை பத்தியோ இவனை பத்தி ஒரு தவறான செய்தி சொல்ல முடியாது. இவர்களுக்காக செய்தார்கள், இவருடைய அழுத்தத்திற்காக செய்தார்கள், இதை நினைத்து செய்தார்கள் அப்படிங்கலாம் இல்லாம ஒரு தூய்மையான மனதோடு இருக்கக்கூடிய அருணாராய் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிய வேலையை விட்டுட்டு ராஜஸ்தான்ல போய் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து அத்தனையும் பாத்தீங்கன்னா அவங்க நாகரீகத்துக்கு ஏத்தாப்புல போடலையே தவிர ஆனா ஒரு சாதாரண ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இன்னைக்கு சீஃப் செக்ரட்டரியா இருந்தோ இல்ல கேபினட் செக்ரட்டரியா இருந்தோ ரிட்டையர் ஆக வேண்டிய நபர் வந்து இதை ஒரு மூமெண்டா 15 வருஷம் அவங்க செஞ்சிருக்காங்க. அதுவும் ராஜஸ்தான் கிராமப்புறத்துல போய் அதை சொல்லியிருக்காங்க, அவங்க அதை வழங்கி இருக்காங்க, அதை செயல்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி அப்துல் கலாம் ஒரு மீனவருடைய மகன் என்று சொல்வதை விட அவர் தன் முயற்சியினாலேயே ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு மனிதர், தன்னுடைய முயற்சியினாலேயே இந்த அளவிற்கு ஒரு நாட்டுடைய குடியரசுத் தலைவராக வந்திருக்காரு. என்னையை பொறுத்த மட்டும் நான் பெருமையோடு சொல்லிக்கிறது என்னுடைய பெற்றோர்களும் கொடுத்த அந்த அங்கீகாரம், வாய்ப்புகள், அந்த சுதந்திரம், அதோடு சேர்ந்து நான் அந்த சுதந்திர காற்றை அனுபவிச்சு நான் பிறக்கிறதே 30 நாள் கடிச்சு தான் சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் தான் பிறந்தேன். அதனால காத்திருந்து பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதுக்காக பிறந்திருக்கோம்னு தான் தோணுது. ரொம்ப ஆழமான கேள்வி நீங்க கேட்டுவிட்டீங்க. தமிழ் நாகரிகம் என்பது உலக அணுவீது உலகத்திற்கு மூத்த மொழி என்று சொல்வதற்கு முக்கியமான காரணம் பல காரணிகள் இதை போல ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு எதை ஒரு மாற்றத்தை இந்தியாவுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தான் உருவாக்கி. சூப்பர் சார், சூப்பர் சார். அது வந்து நாம உருவாக்குனது இல்லை, அது இயற்கை சக்தி வந்து கொண்டாடி உருவாக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இனி வகுப்புகளில் இதுக்கான பதிலையே சார் சொன்னார்னு சேர்த்து சொல்கிறேன் சார். நான் அதோட சேர்த்து சொல்லுங்க, உங்களே சில பேர் இப்படி ஆக போறீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ஹக்கீம் உட்பட தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் அடுத்த ஒரு கேள்வி சார், எனக்கு இந்த சட்டத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது
இது சட்டத்தை சொல்லி தந்துடுவோம், சில நேரங்களில் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த சட்டத்தை வந்து நாங்கள் நேரடியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்தீங்க. ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் அரசு ஊழியராக எங்களை ஆக்கி வச்சிங்க. எப்படி பண்ணீங்கன்னா, நீங்கள் போங்க ஆஃபீஸில் உட்காருங்க, இவ்வளோ நாளாக அந்த அலுவலர் கையாண்ட கோப்பை வாங்கி நீங்கள் பாருங்க அப்படின்னு ஒரு செக்ஷன் கொண்டு வந்தீங்க. அந்த செக்ஷனை நான் வந்து இதுவரைக்கும் நான் ஒரு 300 கலாய்வு போயிட்டேன், ஒரு இன்னொரு ஒரு 300-400 பேர் கூட போயிட்டேன், அசஸ் பண்ணுறதுக்கு போனேன். நான் அவங்களுக்கு புதுசாக இருந்ததுனால போனேன். ஒரு 700 2J கலாய்வில் என்னை நான் ஈடுபடுத்தி கொண்டேன். அப்படி ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது அந்த ஃபைலை அவங்க கை நடுக்கத்தோடு கொடுப்பதை நான் நேராக பார்த்துருக்கேன். இந்த அந்த ஃபைலவே இத்தனை நாளாக வந்து அவங்க கையாண்ட கோப்பு, ஒரு இந்திய குடிமகன் எவ்வளவு பெரிய உரிமையோடு வந்து கால் மேல கால் போட்டு அந்த கோப்பை குடுறான்னு வாங்கும் போது ஒரு இந்தியனா எனக்கு ரொம்ப பெரிய மன மகிழ்ச்சி இருந்தது. எப்படி சார் இந்த கலாய்வுங்கிற செக்ஷன் இதுல வரணும்னு நினைச்சீங்க? போய் பார்க்கணுங்கிறத எப்படி நீங்க டிசைட் பண்ணீங்க? அது அடிப்படையா வந்து குடியாட்சிங்கிறத உள்வாங்கிட்டதுனால அது ஏற்பட்ட வழி. இந்த குடியாட்சிங்கிறது ஒரு சாதாரண மனிதனாலதான் இந்த ஆட்சி நடக்குது. இது ஒன்றும் பெரிய பதவி பெரிய கோடீஸ்வரருடைய குடும்பத்திலேயோ நோபலினுடைய குடும்பத்திலேயோ வந்து தான் இந்த ஆட்சியை நடத்தணும் அப்படிங்கிற மன்னர் ஆட்சி முறைங்கிறது கிடையாது. இது குடிமக்களுடைய ஆட்சி அப்படிங்கிற போது ஒரு சாதாரண மனிதன் கூட ஒரு மாவட்ட ஆட்சியர் பொறுப்பில் இருக்கவற்றை வந்து அவர் என்ன கேட்குறாரோ அதை பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். கண்டிப்பாக அது தேவையுள்ள கேள்வியாக இருக்கும். தேவையில்லாத கேள்வி அவங்க கேட்கணும், பழி வாங்குற மாதிரி கூட அதெல்லாம் கிடையாது. இது இவங்க இது தெரிந்தால் நாட்டு மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் கேட்குற போது கண்டிப்பாக அதுக்குள்ள உரிய மரியாதையை கொடுத்து நீங்கள் கொடுங்க சூப்பர் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஃபீல்டுலேயே நீங்கள் அதை கொடுக்கணும். அவங்க கேட்குற போது மறுக்கக்கூடாது. அதுக்கு காப்பி கட்டாங்கன்னா அது காப்பியும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான பிரிவு. தமிழகத்தில், ஏன் இந்தியாவில் இந்த தகவல் உரிமை சட்டத்தில், அதுவும் குறிப்பாக கலாய்வு என்கின்ற அரசு அலுவலகத்தில் அமர்ந்து கோப்புகளை பார்க்கக்கூடிய உரிமையை எழுதி கொடுத்தமைக்காக ஆர்டிஐ சேர்மன் என்று உங்களுக்கு வந்து இந்திய மக்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டுருக்கோம் சார். ஏன்னா இந்த உரிமை வந்து உண்மையிலே சுதந்திர இந்தியாவில் எங்களுக்கான உரிமையினுடைய உச்சமாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், அப்படி போகிறோம், கெத்தாக போகிறோம், ஷேர் போட்டு உட்காடுறோம், எங்களை அரசு அலுவலகத்தில் செருப்பை கலட்டுங்க, ஐயா சாமிம்பாங்க, நாங்கள் நின்றுக்கிட்டே இருக்கணும், அவங்க உட்கார சொன்னால் தான் உட்கார முடியும். இந்த நிலைமையெல்லாம் உடச்சு அக்கி வராரு, நீ கோப்பை பார்க்க வராரு, ஏதோ இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கும் போது இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வராரு, போர்டெல்லாம் நல்லா அடிச்சு வச்சிரு, அந்த மாதிரி எங்கள் வருகைக்கு அவங்க அந்த கோப்பை தயார் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த, அந்த சட்டத்தை கொடுத்த உங்களுக்கு என்றென்றும் வந்து ஒரு இந்திய குடிமகனாக மட்டுமல்ல, 140 கோடி இந்திய குடிமக்களும் உங்களுடைய அந்த செயலுக்கு உண்மையிலே கடமைப்பட்டவர்கள். மனதார வந்து நாங்கள் அனைவரும் எங்களுடைய உரிமையை எங்களையே உணர வைத்த உங்களை வந்து வாழ்த்தி தான் இன்னைக்கு நீங்க வந்து நீங்க சொன்னீங்க அப்பதே சமூக வலைதளத்திலையும் இளைஞர்களும் இன்னைக்கு அருமையா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. பெர் டே இன்னைக்கு தமிழ்நாட்டில் 50 கலாய்வுகள் ஒரு நாள்ல நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு முன்பு அது நடக்கல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நில ஆவண காப்பகத்துல உட்கார்ந்து பாக்குறவங்க பேஸ்புக்ல போடுறாங்க, விஓ ஆபீஸ்ல உட்கார்ந்து பார்த்தேன் பேஸ்புக்ல போடுறாங்க. உச்சமாக கடந்த மாதம் ஒரு கல்லூரி மாணவர் மாநிலத்தினுடைய கவர்னர் அலுவலகத்தில் போய் அவருடைய அலுவலக கோப்புகளை கால் மேல கால் போட்டு பார்த்து வந்திருக்காரு. நீங்க பண்ணி கொடுத்த இந்த எங்களுக்கு கலாய்வு என்பது மிக மிக பிரயோஜனமாக இந்தியனுடைய ஒரு உச்ச உரிமையாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துக்கு தான் உங்களுக்கு நாங்கள் வந்து எத்தனை நன்றிகள் சொன்னாலும் தகும். மிக்க மிக்க நன்றி சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் வந்து மிக அற்புதமா கேள்வி கேட்டதுக்கு ஐயா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அக்கிமைய சொல்லும்போது 2J பிரிவை பத்தி சொல்லியிருந்தாங்க. அவங்க என்னன்னா சேர் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்மளா உள்ள போகும்போது நீங்க என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டு பைனாப்பிள் ஜூஸ் வரைக்கும் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு அந்த 2J உரிமையை வந்து ஐயா பெற்றுக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கடமை அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா நம்ம சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த செய்தியை கடத்தணும், ஆர்டிஐ அப்படிங்கிற அந்த சட்டத்தை கடத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நீங்கள்
எங்களோடு செலவிட்டதுக்கு மிகவும் நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி.